ஹாய் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஃப்ரைடே. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னா, என்னோடய கிச்சனில் நம்ம ஒரு ஃபுல் மீல் ரெடி பண்ண போகிறோம். ஒரு குவிக் ஃபுல் மீல். நான் பண்ண போகிற ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தால். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தப்பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்திரா ஸ்டைல் மொத்தப்பப்பு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அண்ட் ஃபாலோட் பை தட் நான் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். பீன்ஸை வறுவல்னும் குடிச்சோம்னா, அண்ட் தென் ஃபாலோட் பை தட் டைம் இருந்தால் நான் உங்களுக்கு ரசமும் வச்சு காமிக்க போகிறேன். அண்ட் சேனக்கிழங்கு, மண்டைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிழங்கோட வறுவலும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கம் வித் மீ. ஐம் ஷுர் யூ ஆல் வில் பி வெரி எக்ஸைட்டட் டு குக் வித் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் இன் வேகா டாட் குக்ஸ். அதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள், என்னோடய டிஷ்ஷஸ், விவிட் டிஷ்ஷஸ் அதில் இருக்குது. ஸோ வேத்தி ஆக்ட் சேனலுக்கு வார்ம் வெல்கம் வித் ஃப்ரைடே குக்கிங். ஸோ இப்போ நம்ம பருப்பை வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த தால் பண்ணுறதுக்கு நான் வந்து பருப்பு, அதாவது தூர் தால், இந்த சென்ஸ் துவரம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒன்றும் டைம் கன்ஸ்டன்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு 1 hour கூட ஊற வச்சுக்கலாம்னு தப்பு கிடையாது. ஸோ இந்த ஊற வச்ச இந்த பருப்பை வந்து நம்ம வேக வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா தால் பண்ணும்போது நான் சொன்ன இந்த மொத்தப்பப்பு இல்லையா, ஸோ இந்த மொத்தப்பப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இதை வேக வைக்கிறோங்க அந்த டெக்னிக் தான், அந்த டெக்னிக்கில் தான் டேஸ்ட்டே டிரைவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பருப்பு போட்டுக்கோங்க. ஃபாலோட் பை தட் இதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்மால் ஆனியன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1/2 of the small onions வந்து நீங்கள் தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 வந்து நான் இதில் போடுறேன். அண்ட் தென் கொஞ்சம் கட் ஆனியன்ஸும் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் டொமேட்டோஸ் தான், நிறைய டொமேட்டோஸ் போடணும். ஏன்னா இதில் புளி கம்மியாக ஊற்றுவோம், ஆனால் டொமேட்டோ தான் நிறையா போடுவோங்க. ஸோ அதனால் டொமேட்டோ நிறையா போடுங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ஆட் அ லிட்டில் டர்மரிக் பவுடர். டர்மரிக் பவுடர் கொஞ்சம் தூக்கில் தான் போடணும், இந்த ஆந்திரா ஸ்டைல் மொத்தப்பப்பு வைக்கிறதுக்கு டெஃபினெட்லி இது கொஞ்சம் தூக்கில் தான் போடணும். அதுக்கப்புறம் இதுலேயே நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். சில்லி பவுடர் பாருங்கள், நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஒரு 1/4 spoon. ஸோ இவ்வளோதான், இதுதான் மெயின். ஸோ இதில் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல, காஞ்ச மிளகாலாம் அதை எதுவும் கிடையாது, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இந்த சென்ஸ் சில்லி பவுடர், டர்மரிக், அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்ச தால், தூர் தால், ஃபாலோட் பை தட் டமாட்டோ கட் டமாட்டோஸ், அண்ட் தென் சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன்ஸ், அண்ட் தென் கட் பண்ண இந்த ஆனியன், இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ நான் வாட்டர் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் நிறைய வைக்காதீங்க, அந்த தால் வந்து சோக்கார அளவுக்கு, ப்ளஸ் அதுலேருந்து மேபி இன்னொரு ஒரு மேபி 1/2 inch மேலே வாட்டர் இருந்தால் போதும். ஸோ ஏன்னா ரொம்ப அப்புறம் ஊஸ் அவுட் ஆகி குக்கர்லேருந்து தெறிக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னொரு நாள் நல்லா குழஞ்சி வருங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மத்த வச்சு குழச்சிக்கலாம், பட் ஸ்டில் அதுவாக குழையிற மாதிரி பாயில் ஆகிறது, தட் இஸ் ரியலி யூனோ, அது டேஸ்ட் வந்து இட் ரியலி கம்ஸ் அவுட் வெல். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஃபியூ விசில்ஸ், உங்கள் குக்கருக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விசில்ஸ் வைக்கணும்னு. ஸோ எனக்கு தேவை வந்து நல்ல குழஞ்ச மாதிரி பருப்பு இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் பாயில் பண்ணிவிட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆவி மேலே வரும்போது தான் விசில் போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் மேலே ஸ்லோலி ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம அந்த வெயிட் வால்வ் அது வந்து நம்ம போடலாம், சரிங்களா? ஸோ இது பாயில் ஆகட்டும். மீன் வாயில் நம்ம வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு டிஷ்ஷை இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வெந்த பருப்பு எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள்,
ஆல்ரெடி வெந்தே தான் வந்திருக்கு. இது நம்ம எப்படி சமைக்கிறதுங்கறத பார்த்தறலாம். சோ அதுக்கு தேவையான ஐட்டम्स ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோ ஆல்ரெடி கட் பண்ணிருக்க ஆனியன்ஸ் கொஞ்சம் இருக்கு. எனக்கு டொமேட்டோ அது பத்தாதுங்க. டொமேட்டோ தான் நம்ம நிறைய போட போறோம். அண்ட் கொஞ்சமா புளி ஊத்தணும். சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் அதுல ஆல்ரெடி கொஞ்சம் டொமேட்டோஸ் வந்து போட்டிருக்கேன். சோ இப்போ நான் தாளிக்கும் போது கொஞ்சம் டொமேட்டோஸ் போட போறேன். சோ வாங்க நம்ம எப்படி தாளிக்கலாம்ங்கறத பார்க்கலாம். मण सटी ओपन आयिल ऊत्र என்னோட ஆண்டி என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்வாங்க அப்படினு பார்த்தா சின்ன டிப் தான். அது என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணா ஒண்ணு வயித்துக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது. டைஜஷன் தூர்தாரியா அந்த சென்ஸ் தூரம் பருக்கலையா இது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் சம்டைம்ஸ் கேஸ்ட்ரிடிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் ரொம்ப நாளாக என்ன இது இவங்க வைக்கிற சாம்பார் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ அதுக்கு சீக்கிரம் இதுதாங்கிறது அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் எங்கிட்ட இன்னைக்கு விளக்கெண்ணெய் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ஸோ நான் வந்து நார்மலான ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் ரைஸ் பிரான் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சீ ஹவ் இட் இஸ் கோயிங் டு கம். ஸோ எண்ணெய் நல்லா ஹாட் ஆயிடுச்சுங்க. ஸோ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சீரகம் போட்டிருக்கேன். ஸோ ஃபாலோட் பை தட் நான் வாஷ் பண்ண கறி லீவ்ஸ் இருக்குங்க. கறி லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று வந்து அப்படியேவும் போடலாம், இன்னொன்று கொஞ்சம் அப்படி பிட்டு இந்த சென்ஸ் ரெண்டா ஹாஃப் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நோட் பண்ணிடா. காரத்தை வந்து அமுக்குங்க. அதனால கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கிறது நல்லது. உங்களுடைய நீங்க வாங்கின காஞ்ச மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில காஞ்ச மிளகா அதாவது சின்ன காஞ்ச மிளகா குண்டா இருக்கும் ஆந்திரா மிளகா அது வந்து சம்டைம்ஸ் காரமா இருக்கலாம். நீங்க பாத்துக்கோங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கேன். நம்ம எதுவுமே போட போறது இல்லை. பச்சை மிளகா எதுவுமே ஃபாலோட் பை தட் பூண்டு போடுறேன். நான் நறுக்கி வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு ஆனியன்ஸ் கொஞ்சம் அது எப்படி வதங்கிச்சுன்னு நமக்கு தெரியும் நினைக்கிறேன்.
ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஆனியன்ஸில் வந்து அல்லது ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா வளைஞ்சிருச்சுனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கணக்க போடுங்க. ஸோ கிட்டத்தட்ட டூ பெரிய சைஸஸ் ஆஃப் டொமேட்டோஸ் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வேக வச்ச பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு குழஞ்சி தான் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்நாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்நாஷ் இருந்தாலும் பண்ணலாம், பட் எனக்கு ஸ்நாஷ் பண்ணுற அளவுக்கு இங்கே அதுக்கு தேவையில்லை. அதனால் நான் வந்து நார்மலான குழி கரண்டி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா குழஞ்சிருச்சு. பாருங்கள், இங்கேயும் டொமேட்டோ போட்டிருக்கேன். நான் இருக்க நினைக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டேன், வெங்காயம் போட்டேன். வெங்காயம் காணவே காணும் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும், அது டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. ஸோ கொலட்டையில் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டேன் நான் வந்து அது மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வதங்கணும். நீங்களே நம்ம புளியை கரைச்சிக்கலாம். ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் புளி, ஸோ அதை நான் இப்போ கரைச்சிக்கிறேன். மட்டும் மறந்துடாம முன்னாடியே ஊற போட்டிருந்தோம். பருப்பு வைக்கிறதுக்கு இல்லை சாம்பார் பண்ணுறதுக்கு உடவருக்கு ஐ ஷுட் என்ஷுர் தட் இந்த டேமரன் இருந்து ஸ்டோக் வெள்ள நட்டுவான். இல்லைனா வந்து இது மாதிரி ஸ்வீஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல இனாஸ் ஜூஸ் அண்ட் எல்லா ஜூஸும் வந்து வராது வெளியே. ஓகே, இப்போ நான் நல்லா கரைச்சிட்டேன். கொஞ்சம் தேவையானதை மட்டும், ஏன்னா இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் சாம்பார் மாதிரி நம்ம ஆக்கிடக்கூடாது. ஸோ தேவையான அளவு ஜஸ்ட் கொஞ்சோண்டு மேபி ஒரு ஒரு காசு கூட கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த குக்கரில் கொஞ்சம் எடுக்கணுன்றது தான் சொல்கிறேன். அண்ட் தென் பொருள் பேக, ஏன்னா புளியை ஊற்ற போகிறோம் நம்ம. புளி பாருங்க, நான் அளவாக தான் ஊற்றுறேன், நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ நிறைய போட்டிருக்கோம், ரொம்ப புளிப்பாயிரும். இதுக்கு யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணக்கூடாது. மொத்த பப்பு வந்து பார்த்திங்கன்னா பிளானாக வெறும் பருப்பு மட்டும்தான் செய்கிறது. அதாவது வெறும் பருப்பு மட்டும்தான் திக்காக, அதே சமயத்தில் நல்லா என்ன சொல்கிறது வெறும் காஞ்ச மிளகாலாம் போட்டு அது ரோட்டிக்கும் நல்லாயிருக்கும், இந்த சென்ஸ் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிற புளி பாதி தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன். நான் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபர்தராக வேணுமான்னு நாங்கள் கேட்பேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். எனக்கு சால்ட் யூஸ்வலி ஸ்பூனில் ஆட் பண்ணுறத விட கையில் ஆட் பண்ணியே தான் பதக்கம். ஸோ நான் ராக் சால்ட் தான் நான் ஆட் பண்ணுறேன். நான் எப்பயுமே ராக் சால்ட் தான் ப்ரிஃபர் பண்ணேன், அப்படி இல்லைன்னா ஹிமாலயன் சால்ட் கூட யூஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட் கொடுத்துருங்க அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ நான் சால்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், ஹாஃப் ஆஃப் த டேமரண்ட் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம பார்த்து தேவைன்னா திருப்பி ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ராக் சால்ட் தான் ஆட் பண்ணணும். நார்மல் சால்ட் ப்ளீஸ் ஆட் பண்ணாதீங்க, அது ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. இன்ஃபேக்ட் அது உங்கள் கிச்சனில் வேண்டவே வேண்டாம். பட் சில டிஷ்ஷஸ்க்கு நம்ம டேபிள் சால்ட் எல்லாம் இருக்க முடியாது. ஸோ அதான் டேபிள் சால்ட் வச்சுக்கோங்க. பட் மேஜராக இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் குக்கிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட் ஆட் பண்ணுறது நல்லது. இப்போது கொதிச்சுக்கிட்டு புளியும் அரைப்புளி ஊற்றினேன் நான். பேலன்ஸை நான் வந்து ரசத்துக்காக ரீட்டைன் பண்ணிட்டேன், ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் ஊற வச்சேன். ஸோ இப்போ டேஸ்ட் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம்.
I'm going to lick it. Yummy. கொஞ்சம் பொதிக்கட்டும். கொஞ்சம் நம்ம அந்த கொரியாண்டர் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கொரியாண்டர் அது கொஞ்சம் போட்டுக்கோம். ஒரு இறக்குறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி இருக்கும்போது நீங்கள் கொரியாண்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ தட் அதோட ஜூஸும் அதில் போய் சேரும். நாங்கள் அட் த சேம் டைம் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ கொரியாண்டர் இருக்கோ அவ்வளோ போடலாம், நிறையா போடலாம். உங்களுக்கு தெரியும் இப்போ லாக்டவுன்னால நான் வெளியே போக முடியலனால வீட்டில் யாருமே போய் வாங்கிட்டு வர முடியல இல்லையா. அது ஸோ அதனால நான் இருக்கிற கொரியாண்டர் வச்சு இதை வந்து ரசத்துக்கும் சாம்பாருக்கும் இருக்கிறத டிவைட் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா பிளான் பண்ணுவேன். நான் இருந்ததுன்னா சாமான் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணுவேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவும் சாமான இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குக்கிங் பிளான் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கேட்டாங்க, எனக்கு மொத்த பப்பு தான் வேணும் அது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. வீட்டில் கேட்டதுனால நான் ஐ ஹவ் பிளான் டு டூ திஸ். ஆல்ரைட், ஸோ இது இன்னொரு 2 minutes ஆகிடும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். பீன்ஸ் பொரியலுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஆனியன் அதை வந்து கொஞ்சம் சாப் பண்ணிக்கணும். ஆனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கிடக்கூடாது. பாருங்கள் நான் பீன்ஸ் எப்படி நறுக்கிருக்கேன்னு பாருங்கள். ஆல்ரைட், இப்போ பருப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல ஓரளவு டைட்டன் ஆயிடுச்சு. ரொம்ப டைட்டான விட வேண்டாம், ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிடணும் இல்லையா. அப்போ சாதத்தில் சூடு சாதத்தில் போடும்போது இன்னமும் நெருங்கின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ 1 of the dish இஸ் ரெடி. ஸோ இறக்கி வச்சிடலாத. ஸோ அடுத்த டிஷ் நம்ம பண்ண போகிறது இப்போது ஆயில். ஒரு ஒரு 3 tablespoons ஆஃப் ஆயில். ரொம்ப முக்கியமாக பீன்ஸ் பொரியல் நீங்கள் பண்ணும்போது பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஜாஸ்தி வந்து பீன்ஸை வந்து நீங்கள் வேக விடக்கூடாது. பீன்ஸ் வந்து கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச ஒரு பச்சை மிளகா. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் 2 கீரி வச்சுக்கோங்க. கடுகு, பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் அதாவது அது கொஞ்சம் ரெட்டாகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா வந்து போடணும். ஆனால் பச்சை மிளகா இப்போ போட்டிங்கன்னா ஆயில் ரொம்ப செரிக்கும் அதில். ஸோ ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் போட்டு போட்டுட்டு அது ப்ரௌன் ஆகிட்டு இருந்துங்க கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நான் போடுறேன். போடுறத இந்த பச்சை மிளகா இப்போ இவ்வளோ பீன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 of the பெரிய பச்சை மிளகா இருக்காங்க ஒரு 1/2 தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல் பச்சை மிளகா வேண்டாம் வந்துட்டு நிறைய பேர் வேற வேற விதமா பண்ணுவாங்க. பட் நான் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். எங்க மதர் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டைல் இதே மாதிரி தான் அவங்க மதர் பண்ண எங்க மதர் பண்ணுவாங்களா அது எனக்கு எங்க அப்போ இந்த தப்பா பண்ணுறா ஏன் என் பேருக்கு எடுத்து விட்டியா அப்படின்னு வந்து எங்க மாமி சொல்லுவாங்க. எங்க நீ இப்படி பண்ணிட்டு கடைசியில் என் பேருக்கு எடுத்துருக்கியா நான் பண்றது ஸ்டைல் சொல்லி அப்படின்னு கேட்பாங்க. பட் எனிஹாவ் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஸோ நான் யூஸ்வலி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் வந்து நான் இங்கேயே முளாப்பூர் போட்டேன்னா அந்த பச்சை வாசனை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு இல்லை அந்த மெயின் டிஷ்ஷஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே மிளகாத்தூள் போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சாம்பாரில் கூட பார்த்தீங்கன்னா மேலே சாம்பார் பொடியை நான் அதில் போடல. அது ஒரு முக்கியமான விஷயம் நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ சாம்பார் பவுடர் போடுறது இல்லை மிளகாத்தூள் போடுறது அதெல்லாம் அப்புறம் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி ஆட் பண்ண மாட்டேன். நான் வந்து இங்கேயே போட்டு அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும். ஸோ மஞ்சள் தூள் போட்டிருக்கேன்,
மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து பீன்ஸை நீங்கள் போடணும். ஸோ எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க விடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்தாலே வாட்டர் ஊற்றி விட்டுருவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதோட குளோரோஃபில் வந்து நல்லா உள்ள அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதை ரீட்டைன் ஆக முடியும். அதுக்காக நல்லா வதங்க வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் சால்ட் போடணும். நான் சொல்கிற எந்த ஸ்டேஜில் சால்ட் போடணும்னு நம்ம உடம்புக்கணும். நம்ம வச்சிருக்க கடாய் வந்து நல்ல கடாயாக இருக்கணும். கடாய் வந்து கொஞ்சம் ரொம்ப மெல்லிசான கடாயாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாம் கீழே ஒட்டிக்கும், இல்லை தீஞ்சு போன மாதிரி ஆகும். ஸோ நல்ல ஒரு பழகின கடாயாக இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ ஐ டோன்ட் மைண்ட் யூ டெல்லிங் தட் யூ இன்வெஸ்ட் பண்ண குட் கடாய், நல்ல ஒரு வெயிட் நல்லா இருக்கிற கடாய், இரும்பு கடாய் இருந்தால் பெஸ்ட்டு. இன்ஃபேக்ட் கடாயில் கூட பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அயன்ஸ் கூட இதில் சேரும். அதனால தான் இரும்பு யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போலாம் நம்ம இண்டாரியல் யூஸ் பண்ணுறோம், பட் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஷீன் வந்துருக்கு பாருங்கள், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பீன்ஸு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கடை சால்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தான் தெரியுமே, நான் வந்து கையிலேயே தான் ஆட் பண்ணி பழகிட்டேன். எனக்கு அப்போ தான் பரவலாக அது எவ்வளோ போடுறேன் தெரியும். ஸோ பார்த்து சால்ட் மட்டும் டேபிள் சால்ட் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நம்ம டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சால்ட் போடுறது கொஞ்சம் ருசிக்கும், சமூக பண்ணியெல்லாம் கொஞ்சம் நின்றுவோம். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். பாருங்கள் எனக்கு வாசமே ஊற்றுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம். ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தூக்கி விட்டுட்டே இருக்கேன். நல்லா வதங்கி வரும்போது இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் வந்து தெளிக்கணும், ஆட் பண்ணுறதுல வாட்டர் வந்து பீன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதில்ல, இது தாராளமாக போடும். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ஸோ பீன்ஸ் பொரியல் ஒரு பக்கம் அவங்க ரெடி ஆகிடும். அண்ட் முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், கருவேப்பில போடுறதுக்கு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இன்ஃபேக்ட் கொஞ்சம் கறி ரீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை. ஏன் இந்த ஸ்டேஜ் ஆட் பண்ணுறேன்னா முதலே போட்டால் கறி ரீஸோட அந்த குளோரோஃபில் வந்து போயிடும். ஸோ கறி ரீஸ்லேயும் நிறையா நியூட்ரிஷன் இருக்குது, அதை நம்ம சேரணும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பண்ண போகிற டிஷ் வந்து மந்தக்கிழங்கு, சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தேவையான அளவு எடுத்து நான் வந்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், நான் பாயில் பண்ணியிருக்கேன். அதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பியர்ஸ் பண்ணால், அதாவது இப்படி குத்துனா அப்படி அழகாக அப்படி இறங்கணுங்க. அதே மாதிரி ஒட்டாமல் வெளியே வரணும், ரொம்பவும் அமுங்கிடக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இந்த பேக வச்சா போதும். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், இந்த சென்ஸ் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர். நான் கொஞ்சம் எப்பயுமே டர்மரிக் பவுடர் கொஞ்சம் தூக்கலாக போடுவேங்க, ரொம்ப நல்லது லிவருக்கு. மஞ்சத்தூள் நல்லா சேர்க்கணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் சேர்த்தா மஞ்சக்காமல் வருமானா சில பேர் கேட்குறாங்க, காமெடியாக இருக்கு. மஞ்சத்தூள் சேர்த்தா வராது, ஐ மீன் மஞ்சத்தூள் சேர்க்காமல் இருந்தால் தான் வருது. ரொம்ப சாலிட் மீன்வைல் நம்ம பீன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, பீன்ஸ் பாருங்கள், பீன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். உங்களால் அதாவது பியர்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்படி இருக்கணும், வெந்துடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வெந்துடுங்க, லைக் இந்த சென்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நல்லா சேர்ந்த அளவுக்கு மட்டும் டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டைலில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டைல் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சைடும். இப்போ ஒரு 1 மினிட்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து
நம்ம mix பண்ணுவோம் இல்லையா அதுக்கு நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏனா பேஸ்ட் ஆகணும்னா சொன்னோம் இது பேஸ்டா கரைச்சிட்டு கூட நீங்க அதுக்கு அப்புறம் தடவுனாலும் தடவிக்கோங்க இப்போ எனக்கு டைம் ஆயிட்டிருக்கிறதுனால லஞ்ச் டைம் ஆயிடுச்சுங்க இன்ஃபேக்ட் நானே ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அது ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குங்க இது मूड़े वेग वो रूम मूड़ अब ओपन सैर विटा बीन आम So this is done. Ito, okay. So beans is done, right? Yeah. So ito vandu kelangu paarenga. Na nalla thadai vechirken. So idu nama ipdi varuk edukalam. Dish number 1, nama motha pappu sambar ready. Followed by that, dish number 2, nammude beans. Look at and the green color vandu paathina apdi retain aayirukenga. Adu pogave illa paathinga. So adhu dhaan romba important. Endha vegetable cook pannum bodhu and the green shade vandu poga koodadhu. வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சுனா அதுல ஒண்ணுமே இல்ல you are just eating only the shed out ஆன ஃபைனல் என்ன ரெசிடியூஸ் தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் நிறைய ஹோட்டல்ஸ்ல பாப்போம் நம்ம ரெஸ்டாரன்ட்ஸ்ல பார்த்தா அப்படிதான் வைப்பாங்க சோ நம்ம வீட்ல குக்க பண்ணும்போது அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம வீ என்ஷூர் தட் அந்த குளோரோஃபில் அதுல ரீடெயின் ஆகி அந்த green color மெயின்டெய்ன் ஆற மாதிரி பாத்துக்கணும் சோ இப்போ அங்க கிளங்குக்கு வந்து நான் தோசை கல்ல வந்து ஹீட் பண்றதுக்கு வச்சிருக்கேன் हीट आयुटेल तलपति विजय सर सरला रसम सापी अब सूपरवा रस एफक्ट नम उ कल फीवर का मारे रसम सापी अश्यूर यू दैट फीवर कोल्ड एल को मरेज मायम पे ना लुक अट हियर ஸோ நான் வந்து மிளகு ஆட் பண்ணிருக்கேன் ஃபாலோட் பை தட் கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணுறேன் அதுக்கு ஈக்குவல் குவாலிட்டி மிளகும் சீரகமும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாமிங்க பூண்டு ஸோ பூண்டு நான் கொஞ்சம் எப்பயுமே தூக்கலாக தான் போடுவேன் பூண்டு ரசம்னு சொல்லுவாங்க பூண்டு இல்லாமல் ரசமே கிடையாது என்ன கேட்டால் பட் நான் எப்பயுமே கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கணும்னு கொஞ்சம் தூக்கலாக தான் போடுவேன் ஏன்னா இது வந்து மெயின் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்டென்ஷனே வந்து பாத்தீங்கன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்கிரீஸ் பண்ணதுக்காக அண்ட் தென் ஃபாலோட் பை தட் கொரியாண்டர் நல்லா நிறைய இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் கொரியாண்டர் இன்னைக்கு என்கிட்ட கம்மியாக தான் இருக்குங்க ஸோ கொரியாண்டர் அண்ட் ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனேன் ஞாபகம் இருக்கு அதில் ஹாஃப் தானே நான் போட்டேன் பீன்ஸ்க்கு இன்னொரு ஹாஃப் இதில் போட்டுறேன் அண்ட் करी लीव्स நீங்க எவ்வளவு கொத்தமல்லி போட்டீங்களோ அதே அளவுக்கு குவாண்டிட்டி கறி லீவ்ஸ் போடுங்க கறி லீவ்ஸ் ಜಾಸ್ತಿ போட்டீங்கன்னா ரசம் கசத்த மாதிரி ஆயிடும் சோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இப்போ நான் வந்து சோ இது एक्चुअली 1 2 தட்டினா நல்லது யூசுவலி ஸ்மாஷர் பவுண்டிங் ஒரு டிஷ் இருக்கு ஐ மீன் ஒரு அதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்க தட்டலாம் பட் நான் வந்து கொஞ்சம் மிக்ஸில போட்டுக்கறேன் குவாண்டிட்டி கொஞ்சம் ಜಾಸ್ತಿ இருக்கதனால நம்ம அம்மிலையும் தட்டலாம் ஒன்று ரெண்டாக வந்து இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் இந்த பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்துடலாங்க ஓகே ஓகே இப்போ ரசம் நம்ம வச்சிடலாம் மீன் வேலை நீங்கள் பாருங்க நல்லா ஆவி வருதுங்க சோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் ஊத்தலாம் சேனக்கு கொஞ்சம் வறுக்கணும் இல்லையா நான் எல்லாமே கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் நான் மாடரேட்டாக போடுவேன் ரொம்ப ஜாஸ்தி இல்லை ரொம்பவும் இல்லாமல் இல்லை ஸோ இதை எடுத்து இப்போ சேவ் பண்ணுங்க சேனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு
फ्राई पड़े ना मीन वाइल नाम इत पक रसम तरह कुछ टमेटो इतना टमेटो इतने ग्रैंड पड़ पोड़ा सब अभी स्वीस पड़वा अभी ना वो इतना रहा ना ग्रैंड पड़ पड़े अंदमि पड़े रोम टेस्टिया रसम इतना अंदमि और रसम तरह आयिल विटा पदूंग रस रोम जास्ती विवश नम वरक अल्प मिक्स अड़ती वो ना पड़ना नाम पेलनसल कमिया चलचल अल्पी ऊरा वे ना ताम जूस मीन मेल इन सैड ना पात्रा वाई तिरपी पड़ना ना कुछ आयिल कमिया आक्चुअल नहीं स्लोलि रे रेडा वर्त बट ना वो टाइम आईटा पट्टी वरण फ्रैमारी वर्ण इतना कुछ आयिल ऊतिक आयिले वरुटो अब ना अब वरुकला ना आयिल ऊती और क्रंची आना साफ्टा वे क्रंची आक अब टेस्ट रस पाती तू पड़ी कंपा पर्पल वो ना इतवाटी असपोटा पर्पस्फुला ना पड़े वा नहीं ना पूंद ना पटकन ना पड़े साल आड पड़ना रसम मतमें पता टू मिनट्स रोम जास्ती टाइम देव इत स्टेज वो वो करेक्टा आफ पड़ा सो इनको फ्राइडे स्पेशलिटीज़ नम्बर मत पक सी अंड पूंड ना कोल्ड अंड कोविड स्पेशल रेडी पड़ रसम रेडी and then beans poriyal ready and yam varuvar in the sense senakalanga varuvar idu ellame jaman ready paniyaachu thanks en kodiya neenga indha cooking video watch pannadukku enak ipo romba pasikudhu naan poi saapla poren neengu poi unga meal enjoy pannunga thank you very much but without fail indha video va ungalku romba helpful ah naan irukkanum dhaan naan pannirken so ungalku puriyum nenikira so please poi indha video paathama ellarum like pannunga and marandrama ellarum solra mari subscribe பண்ணுங்க bye bye take care